சில்லிஸ் ஆர் ரெட் பெப்பர். இதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா கேப்சிகம் ஆனம், கேப்சிகம் ஃப்ரூட்டசன்ஸ். ஓகேவா, இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி சொலனேசியே. ஸோ இதில் சில்லிஸில் வந்து கேப்சிகம் அப்படின்ற ஜீனஸ் நேம், அதோட ஆனம்ன்றது ஒரு ஸ்பீசிஸ் நேம், ஆஸ் வெல் அஸ் ஃப்ரூட்டசன்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பீசிஸ் நேம். இது எங்கேருந்து தோன்றியது, ஆரிஜினல் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் அப்படின்னக்குள்ள கேப்சிகம் இஸ் நேட்டிவ் டு சவுத் அமெரிக்கா அண்ட் இட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் சில்லிஸ் ஆர் ரெட் பெப்பர்ஸ் இன் இங்கிலீஷ். இந்தியா இஸ் லீடிங் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர். கேப்சிகம் ஆனம் அண்ட் கேப்சிகம் ஃப்ரூட்டசன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ் ஆஃப் சில்லிஸ். ஸோ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இதோட ஆரிஜின் நேட்டிவ் எங்கே அப்படின்னா சவுத் அமெரிக்கா, தென் சவுத் அமெரிக்கா அண்ட் இஸ் பாப்புலர்லி அது இங்கிலீஷில் வந்து சில்லிஸ் அண்ட் ரெட் பெப்பர்னு சொல்கிறோம். இந்தியாவும் வந்து என்னது லீடிங் ப்ரொடியூசர், அதிக அளவு எப்படி மஞ்சள் அதிக அளவு ஏற்றுமதி செய்கிறோம் விளைவிக்கிறோமோ அதே மாதிரி சில்லியும் வந்து அதிக அளவு விளைவித்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. அதோடய யூசஸ் அப்படின்னக்குள்ளார த ஃப்ரூட்ஸ் ஆஃப் கேப்சிகம் ஆனம் ஆர் லெஸ் பஞ்சன்ட் தேன் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் கேப்சிகம் ஃப்ரூட்டசன்ஸ். பஞ்சன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த சுவை இருக்கு இல்லையா, அந்த சுவைத்தன்மையை சுவைன்றதோட அந்த காரத்தன்மை இருக்கு இல்லையா, அந்த காரத்தன்மையை வந்து ஆனமில் வந்து கம்மியாகவும் ஃப்ரூட்டசன்ஸை விட கம்மியாக இருக்கும். தென் கேப்சிகம் ஆனம் இன்க்ளூட்ஸ் லார்ஜ் ஸ்வீட் பெல் பெப்பர்ஸ். கேப்சிகம் ஆனம் அப்படின்றதுல வந்து அந்த லார்ஜ் ஸ்வீட் பெல் பெப்பர்ஸ் அப்படின்னா குடமிளகா இருக்கு இல்லையா, அந்த வந்து அந்த வகையான மிளகாயும் இன்க்ளூட் ஆகும். லாங் ஃப்ரூட் கல்டிவர்ஸ் ஆஃப் தி ஸ்பீசிஸ் ஆர் கமர்ஷியலி நோன் அஸ் கேஎன் பெப்பர், விச் ஆர் க்ரஸ்ட் பவுடர்ட் அண்ட் யூஸ்ட் ஆஸ் காண்டிமெண்ட். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மிளகாய் அதிகளவு விளைவிச்சு அதை என்ன பண்ணுவாங்க, காய வச்சு க்ரஷ் பண்ணுவாங்க, அதாவது அரைச்சி தூளாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, தென் காண்டிமம் பெப்பர் அப்படின்ற கெய்னி பெப்பர்ஸ் அப்படின்ற ஒரு வணிக அதோட என்னது ட்ரேட் நேம் வந்து கெய்னி பெப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இட் இஸ் யூஸ்டு இன் மேனுஃபேக்சர் ஆஃப் சாசஸ் கரி பவுடர்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பீக்கல்ஸ். இது வந்து என்னது சாஸு, நம்ம மிளகாய் யூஸ் பண்ணாமல் மோஸ்ட்லி இந்தியா அதுவும் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து நிறைய எல்லாத்துலேயுமே வந்து சில்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. கேப்சைசின் இஸ் அன் ஆக்டிவ் காம்போனண்ட் ஆஃப் சில்லிஸ். அதில் இருக்கக்கூடிய சில்லியில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் காம்போனண்ட் என்ன அப்படின்னா கேப்சைசின். அந்த கேப்சைசின் அப்படின்ற காம்போனண்ட் இருக்கிறனால இட் ஹாஸ் பெயின் ரிலீவிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூஸ் இன் பெயின் ரிலீவிங் பாம்ஸ். அதுக்கு வந்து அந்த பெயின் ரிலீஃபிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால அதுக்கு என்ன எதில் யூஸ் பண்ணுறாங்க, பெயின் ரிலீஃபிங் பாம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் அது இல்லாமல் சில்லிஸ் ஆர் குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி ஏ அண்ட் இ. அதில் வந்து என்ன இருக்குது, அதிக அளவு விட்டமின் சியும் ஏ அண்ட் இ இருக்குது. அடுத்தது காண்டிமெண்ட். காண்டிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா சுவை ஊட்டுறது தான் வந்து என்னது. காண்டிமெண்ட் இஸ் நத்திங் பட் இந்த அரோமானா நறுமணம் சொல்கிறோம். அதேமாதிரி காண்டிமெண்ட் அப்படின்னா இந்த டேஸ்ட் இருக்குல்லையே அதுதான் வந்து காண்டிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட டேமரிண்ட் அப்படின்னா என்ன, அந்த புளி தான் வந்து டேமரிண்ட். அதோட பொட்டானிக்கல் நேம் வந்து டேமரிண்டஸ் இண்டிகா, டேமரிண்டஸ் இண்டிகா. இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி ஃபேபேசியே சீசல் பினாய்டியேசியே, ஃபேபேசியே சீசல் பினாய்டியேசி. இதோட ஆரிஜினல் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் அப்படின்னக்குள்ள டேமரிண்ட் இஸ் நேட்டிவ் ஆஃப் ட்ரோபிக்கல் ஆப்ரிக்கன் ரீஜன் அண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் டு இந்தியா செவரல் தௌசண்ட் இயர்ஸ் பிஃபோர். ஸோ இது வந்து என்னது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதோட நேட்டிவ் என்ன அப்படின்னா ட்ராபிக்கல் ஆப்ரிக்கன் ரீஜன். இட் இஸ் கல்டிவேட்டட் இன் இந்தியா, மியான்மார், சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் அண்ட் செவரல் ஆப்ரிக்கன் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். டேமரின் ஹாஸ் லாங் பீன் யூஸ் இன் ஆப்ரிக்கா இன் சதர்ன் ஏசியா. அது வந்து என்னது எங்கெல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்க, இந்தியா, மியான்மார். It has been cultivated in India, Myanmar, South Asian countries, several African and Central American countries. இது வந்து த நேம் டேமரிண்டஸ் இஸ் அன் அரேபியன் ஆரிஜின் விச் மீன்ஸ் டேட்ஸ் ஆஃப் இந்தியா. டேமர் அப்படின்னா டேட்ஸ், இண்டஸ் அப்படின்னா இந்தியா. தென் இதோட யூசஸ் என்ன, இட் இஸ் யூஸ் இன் ஃப்ளேவரிங் சாசஸ் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் மெக்சிகோ. அந்த புளி இருக்கு இல்லையா, அந்த சாஸ் அப்படின்னா என்ன, அந்த புளியை கரைக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஜூசி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஃப்ளவரிங் சாசஸ் அப்படின்றோம். அதை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் மெக்சிகோ. இன் இந்தியாவில் வந்து த ஃப்ரூட் பல்ப் இஸ் மேஜர் இன்க்ரீடியன்ஸ் ஃபார் மெனி குலினரி ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ இது என்னது, நம்ம இந்தியன் ஐட்டம்ஸில் வந்து எல்லாமே எல்லா குழம்புமே என்ன செய்கிறோம், அந்த குழம்புகள் எல்லாமே செய்கிறது வந்து இந்த புளி, அந்த பல்ப் இருக்கு இல்லையா, அந்த பல்ப் அப்படின்னா அந்த சதைப்பற்றுடைய இது இருக்கு இல்லையா, அந்த சதைப்பற்றுடைய
பழத்துலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பழக்கூழ் அப்படின்வாங்க, அதுதான் பல்ப். அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளோட இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸில் எல்லாமே வந்து ஒரு முக்கிய இன்க்ரீடியன்ஸாக இருக்கும், ஓகேவா? தென் ஸ்வீட் டாமரின்ஸ் ஆர் சோல்ட் அஸ் டேபிள் ஃப்ரூட்ஸ் இன் இந்தியா, இம்போர்ட்டட் ஃப்ரம் தாய்லாந்து அண்ட் மலேசியா. தாய்லாந்து அண்ட் மலேசியாவிலேருந்து இறக்குமதி செய்து தான் அந்த சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய டாமரின் வந்து சம் வாட் இட் வில் பி ஸ்வீட் இன் டேஸ்ட், ஓகே? நெக்ஸ்ட் வந்து ஃபைபர்ஸ். ஸோ ஃபைபர்ஸ் அப்போ இப்போ கேஷ் கிராப் அப்படின்னா என்னென்ன பார்த்து சொல்லலாம் கார்டமோம், டர்மரி, அது ரெண்டு சில்லி பெப்பர் வந்து கேஷ் கிராப். அதே மாதிரி அடுத்தது ஃபைபர் கிராப். ஃபைபர்ஸ் அப்படின்னக்குள்ளார பொட்டானிக்கலி ஏ ஃபைபர் இஸ் ஏ லாங் நேரோ அண்ட் திக் வேர்ல்டு செல்ஸ். ஸோ கேஷ் கிராப்ஸ் அப்படின்னக்குள்ளார நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு அதிகளவு வருமானத்தை தரக்கூடிய கிராப்ஸ் தான் வந்து கேஷ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து சம் ஃபைபர் கிராப்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட், ஓகே? ஸோ கேஷ் கிராப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைபர்ஸில் வந்து பொட்டானிக்கலி ஃபைபர் இஸ் எ லாங் நேரோ அண்ட் திக் வால்டு செல். அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது காட்டன் கொடுத்துருக்காங்க, அதோட பொட்டானிக்கல் நேம் காசிபியம் ஸ்பீசிஸ். அதில் நிறைய இருக்குது, காசிபியம் ஹிர்சுட்டம், காசிபியம் பார்படன்ஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ தட் தே ஹவ் கிவன் காசிபியம் ஸ்பீசிஸ். இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி மால்வேசியே. தென் ஆர்ஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் அப்படின்னக்குள்ள இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கல்டிவேட்டட் கிராப்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இட் ஹாஸ் பின் கல்டிவேட்டட் ஃபார் அபவுட் 8000 இயர்ஸ் போத் இன் நியூ வேர்ல்டு அண்ட் இன் ஓல்டு வேர்ல்டு. ஸோ இது வந்து எனது 8000 வருடங்களுக்கு முன்பாகவே பயிரிடப்பட்ட ஒரு தாவரம், ஓகேவா? கமர்ஷியலி காட்டன் கம்ஸ் ஃப்ரம் 4 காட்டன் ஸ்பீசிஸ், 2 ஃப்ரம் நியூ வேர்ல்டு அண்ட் 2 ஃப்ரம் தி ஓல்டு வேர்ல்டு. மோஸ்ட்லி காட்டனில் வந்து காசிபியமில் வந்து 4 சிற்றினங்கள், 4 ஸ்பீசிஸ் இருக்குது. அதில் 2 வந்து புதுசாக உருவானது, 2 வந்து பழங்காலத்துலேருந்து இருக்குது அப்படின்றாங்க. காசிபியம் ஹிர்சுட்டம் அண்ட் காசிபியம் பார்படன்ஸ் ஆர் த நியூ வேர்ல்டு ஸ்பீசிஸ். ஸோ காசிபியம் ஹிர்சுட்டம் அப்படின்றதும் காசிபியம் பார்படன்ஸ் அப்படின்றதும் இப்போ புதிதாக உருவாகின பருத்தி வகைகள், பருத்தி சிற்றினங்கள், ஓகேவா? புதிய உலகத்தில் உருவான சிற்றினங்கள். காசிபியம் ஆர்போரிட்டம் அண்ட் காசிபியம் ஹெர்பேஷியம் அப்படின்றது ஓல்டு வேர்ல்டு ஸ்பீசிஸ். இன் இந்தியா காட்டன் இஸ் கல்டிவேட்டட் இன் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. ஸோ இந்தியாவில் வந்து பருத்தி எங்கெல்லாம் விளையுது? குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. என்னென்ன 4 ஸ்பீசிஸ் இருக்குது? காசிபியம் ஹிர்சுட்டம், காசிபியம் பார்படன்ஸ், தீஸ் டூ ஆர் நியூ வேர்ல்டு ஸ்பீசிஸ். காசிபியம் ஆர்போரிட்டம் அண்டு காசிபியம் ஹெர்பேசியம் ஆர் தி ஓல்டு ஸ்பீசிஸ். இதோட யூஸ் என்ன அப்படின்னா, மெயின்லி யூஸ் இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் வேரியஸ் டெக்ஸ்டைல், ஹோசரி ப்ராடக்ட், டாய்ஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுது. அதே மாதிரி இன்னர் கார்மெண்ட்ஸ் தயாரிக்கவும், அதாவது பொம்மைகள், அதை நெசவு துணி தயாரிக்கிறதுக்கு அந்த பொம்மைகள்லாம் வந்து காட்டனெல்லாம் உள்ளே வச்சு ஃபில் பண்ணுவாங்க, பில்லோஸ், அதுக்கெல்லாம் பயன்படக்கூடியது. அதேமாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் காட்டன் அதிகளவு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஜூட். ஜூட் அப்படின்றது என்னது? சணல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஜூட். அதோட பொட்டானிக்கல் நேம் என்னது? கார்கோரஸ் ஸ்பீசிஸ். வாட் இஸ் த கார்கோரஸ் ஸ்பீசிஸ்? தட் ஆல்சோ பிலாங்ஸ் டு த ஃபேமிலி மால்வேசியே. ஸோ ஆர்ஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் அப்படின்னப்போ ஜூட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் 2 கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ். ஜூட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் 2 கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ், கார்கோரஸ் கேப்சுலாரிஸ் அண்டு கார்கோரஸ் ஆலிட்டோரியஸ் இஸ் ஆஃப்ரிக்கன் ஆர்ஜின், ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 ஸ்பீசிஸ் என்ன அப்படின்னா, கார்கோரஸ் கேப்சுலாரிஸ் அண்ட் கார்கோரஸ் ஆலிட்டோரியஸ். இந்த கார்கோரஸ் ஆலிட்டோரியஸ் அப்படின்றது வந்து ஆஃப்ரிக்கன் ஆர்ஜின். கார்கோரஸ் கேப்சுலாரிஸ் அப்படின்றது இட் பிலீவ்டு டு பி இண்டோ பர்மீஸ் ஆரிஜன். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கல்டிவேட்டட் கமர்ஷியல் கிராப் இன் கேஞ்சடிக் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா அண்டு பங்களாதேஷ். ஸோ இது வந்து என்னது அப்படின்னா, இந்தியாவில் வந்து கங்கை சமவெளியிலையும் அதே மாதிரி பங்களாதேஷ்லேயும் முக்கியமாக விளைய வைக்கக்கூடிய ஒரு கேஷ் கிராப்ஸ் அப்படின்றாங்க, ஓகேவா? இதில் வந்து அதோட ஆரிஜின் வந்து என்னது, கார்கோரஸ் ஆலிட்டோரியஸ் வந்து ஆஃப்ரிக்காவும், அதே மாதிரி கார்கோரஸ் கேப்சுலாரிஸ் வந்து இந்தோ பர்மா, அதை வந்து பூர்வீகமாக இருக்கலாம் அப்படின்னாங்க. அதோடய யூசஸ் என்ன?
இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டட் ஃபைபர் மெட்டீரியல் ஆஃப் இந்தியா. த ஜூட் இண்டஸ்ட்ரி ஆக்குபைஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் த நேஷனல் எக்கனாமி ஆஃப் இந்தியா. ஜூட் இஸ் யூஸ்டு ஃபார் சேஃப் பேக்கேஜிங் இன் வியூ ஆஃப் பீயிங் நேச்சுரல் ரினியூவபிள் பயோடிக்ரேடபிள் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். ஸோ ஜூட் ப்ராடக்ட் அப்படின்னு கூட சணல்லேருந்து நம்ம என்னென்ன தயாரிக்கலாம், சணல் கயிறு, சணல் பை, நிறைய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா. அதே மாதிரி அதிக அளவு நேஷனலுக்கு வந்து, அதாவது தேசிய பொருளாதாரத்தில் வந்து ஒரு முக்கிய இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து சணல் அப்படின்னலாம். இந்தியாவில் வந்து அதிக அளவு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது இந்த சணல் மெட்டீரியல், அதாவது ஜூட்டை வந்து அதிக அளவு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து இந்திய பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்குது. அதே மாதிரி இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஈஸியாக பயோடிக்ரேடபிள் மெத்தடு, அதே மாதிரி ரீசைக்ளிங் செய்யலாம், ஈஸியாக வந்து ரீசைக்ளிங் செய்யலாம் பயோடிக்ரேடபிள் மெத்தட் மெட்டீரியல் ஆஸ் வெல் அஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். இட் இஸ் யூஸ் இன் பேக்கிங் அண்ட் ராப்பிங் டெக்ஸ்டைல். அபவுட் 75% ஆஃப் த ஜூட் ப்ரொடியூஸ் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் சாக்ஸ் அண்ட் பேக்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சணல் பையெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ அரிசி மூட்டை மூட்டைகளெல்லாம் இருக்கு இல்லையா, பேக்கேஜிங் மெட்டீரியலாகவும் பயன்படும். அதே மாதிரி பேக்ஸு அந்த பிளாங்க்லெட்ஸ் அதெல்லாம் தயாரிக்க பயன்படுது. தென் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிளாங்க்லெட்ஸ், ரேக்ஸ், கர்டைன்ஸ் எக்ஸட்ரா. இட் இஸ் ஆல்சோ பீங் யூஸ்ட் ஆஸ் எ டெக்ஸ்டைல் ஃபைபர் இன் ரீசன்ட் இயர். இப்போ வந்து நிறைய வந்து மாடர்ன் கிளாத்ஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லையா, பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைபரில் கொஞ்சம் வந்து அதை வந்து நல்ல அட்வான்ஸ்டு லெவலில் அந்த ஃபைபரை யூஸ் பண்ணி ட்ரெஸ்ஸஸே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹேண்ட் பேக்ஸ், பேக்ஸு நிறைய, ரேக்ஸ், கர்டைன்ஸ், அதே மாதிரி ஃப்ளோர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே, பிளாங்க்லெட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, ஓகே, தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே வந்து என்னது, ஃபைபர் மெட்டீரியல்ஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு டிம்பர். டிம்பர் அப்படின்னா என்ன, மரக்கட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து டிம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த பேசிக் நீட் ஆஃப் ஷெல்டர் இஸ் அப்டைன் ஃப்ரம் தி டிம்பர் ட்ரீஸ். நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு பெரிய கட்டடம் கட்டுறதுக்கோ என்ன பண்ணுவோம், கட்டைத்தன்மையுடைய மரங்களை தேடுவோம் இல்லையா, அதுதான் வந்து டிம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து டீக். டீக் அப்படின்றது என்ன, தேக்கு மரம் இருக்குல்லையா, அதுதான் வந்து டீக். அதோட பொட்டானிக்கல் நேம் வந்து டெக்டோனா கிராண்டிஸ். வாட் இஸ் த டெக்டோனா கிராண்டிஸ், இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி லாமியேசியே. ஸோ ஆரிஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் அப்படின்னக்குல, திஸ் இஸ் நேட்டிவ் டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இட் இஸ் அப்சர்வ்ட் வைல்ட் இன் அஸ்ஸாம். அது முதல் முதல்ல எங்கே வந்து தோன்றியது அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து பயிரிடப்பட்டது, அதுக்கப்புறம் அஸ்ஸாமில், பட் கல்டிவேட்டட் இன் பெங்கால், அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு அண்டு நார்த் வெஸ்ட் இந்தியா. ஸோ எங்கெல்லாம் பயிரிட்டுருக்காங்க, இப்போ தேக்கு நம்ம ஊர்லேயே நிறைய இருக்குது இல்லையா, ஸோ அது எங்கெல்லாம் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அஸ்ஸாம், கேரளா, பெங்கால், தமிழ்நாடு, நார்த் வெஸ்ட் இந்தியா. ஸோ அதோட யூஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிம்பர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ மரக்கட்டைகளில் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, தேக்கு மரத்தை சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்னது, பெஸ்ட் டிம்பர்ஸ் ஆஃப் வேர்ல்டு. தென் த ஹார்ட்வுட். ஹார்ட்வுட் இஸ் கோல்டன் எல்லோ டு கோல்டன் ப்ரௌன் வென் ஃப்ரெஷ்லி ஷான், டேர்னிங் இட் டார்க்கர் வென் எக்ஸ்போஸ்டு டு லைட். நோன் ஃபார் இட்ஸ் டியூரபிலிட்டி ஆஸ் இட் இஸ் இம்யூன் டு த அட்டாக் ஆஃப் டெர்மைட்ஸ் அண்ட் ஃபங்கை. ஸோ இதுக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, இது அதோட ஹார்ட்வுட் இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே வந்து அனாட்டமியில் படிச்சிருக்கோம் ஹார்ட்வுட்னா என்ன, சாப்வுட்னால் என்னென்னு படிச்சுருக்கோம் இல்லையா. அதோட ஹார்ட்வுட் வந்து ஹார்ட்வுட் அப்படின்றது அந்த மையத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த கட்டை வந்து ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்கும். அது வந்து கோல்டன் எல்லோலேருந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும் ஃப்ரெஷ்லி, அதாவது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது அதோட இதே என்னது, அந்த கலரே வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும், லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகக்குள்ள டார்க் ப்ரௌன் கலர் வந்து லைட் ஆகும். நோன் ஃபார் இட்ஸ் டியூரபிலிட்டி ஆஸ் இட் இஸ் இம்யூன் டு த அட்டாக் ஆஃப் டெர்மைட்ஸ் அண்ட் ஃபங்கை. ஸோ இதோட அந்த டியூரபிலிட்டி அப்படின்னு என்ன, அந்த நிலைப்புத்தன்மை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ராங்குனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சின்ன சின்ன பூச்சி வண்டு அதே மாதிரி ஃபங்கஸ் அட்டாக் ஆகாமல் இருக்கும். அதாவது மரக்கட்டை வந்து ரொம்ப லேசாக இருந்தது அப்படின்னு என்ன ஆகும், வண்டெல்லாம் ஓட்டை போட்டு அரிச்சிரும் இல்லையா. அதே மாதிரி பூஞ்சை பிடிச்சிரும், மழை காலத்துலலாம் ஈரமாச்சு அப்படின்னா பூஞ்சை பிடிக்கும். ஆனால் இதில் வந்து அந்த டியூரபிலிட்டி அதிக அளவு இருக்கிறதுனால இட் வில் பி இம்யூன் டு த அட்டாக் ஆஃப் டெர்மைட்ஸ் அண்ட் ஃபங்கை. நெக்ஸ்ட்டு, த வுட் டஸ் நாட் ஸ்ப்ளிட் ஆர் கிராக் அண்ட் இட் இஸ் எ கார்பண்டர் ஃப்ரெண்ட்லி வுட். அந்த வுட் என்ன ஆகாது, அந்த மரக்கட்டையும் வந்து நடுவில் வெடிக்காது, அந்த வெடிச்சு போய் கிராக் மாதிரி ஆகாது. அதனால் என்ன பண்ணலாம், நம்ம என்ன மாதிரியான டிசைன் கார்விங் ஒர்க்குக்கு வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல்.
இட் வாஸ் த சீஃப் ரயில்வே கேரேஜ் அண்ட் வேகன் வுட் இன் இண்டியா. ஷிப் பில்டிங் அண்ட் பிரிட்ஜ் பில்டிங் டிபெண்ட்ஸ் ஆன் டீக் வுட். இட் இஸ் ஆல்சோ யூஸ் இன் மேக்கிங் போட்ஸ், டாய்ஸ், பிளைவுட், டோர் ஃப்ரேம்ஸ் அண்ட் டோர்ஸ். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரயில்வே ட்ராக்குக்கு நடுவில்லாம் வந்து அந்த வைக்கிறாங்க இல்லையா, அந்த கட்டை வைக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இதில் வந்து அதிக அளவு வாட் இஸ் தட் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறனால ரயில் பெட்டி, அதே மாதிரி அந்த மர வண்டி தயாரிக்கிறதுக்கு, கப்பல் கட்டுறதுக்கு, பாலம் கட்டுறதுக்கு, அது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக, ரொம்ப ஹை ரேஞ்சில் சொஃபாசியேட்டட் வீடெல்லாம் கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தேமே யூஸ் ஃபார் டோர், அந்த விண்டோஸ்க்கு டோர்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தேக்கு மரத்தில், அதாவது கதவு தேக்கில் அப்படின்னாவே அதோடய குவாலிட்டி வந்து இட் வில் பி வெரி குட் ஆஸ் வெல் அஸ் ரிச். ஓகே,